வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் கேட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு கேட் காயின் 50,000 முதலீடு செஞ்சு 20,000 கேட் காயின் வாங்கினதை போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட் காயினை பற்றி தகவல் சொல்லுங்கள், கேட் காயினை வந்து நம்ம எப்படி வந்துட்டு சம்பாதிக்கிறது, அதில் விட்ரால் பண்ணியிருக்கீங்களா, ப்ரூஃப் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம கேட் காயினை லைவாகவே உங்களுக்கு வித்ட்ரால் பண்ணி ப்ரூஃப் காமிக்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு கேட் காயின் பற்றின தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ கேட் காயினுக்குன்னு தனியே ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். அதில் போயிட்டு நீங்கள் பிளான் தகவலாக இருக்கட்டும், ஸோ அதை பற்றின எல்லா தகவலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் பொருளாதாரத்தில் சுதந்திரம் அடைய வேண்டும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கேட் காயினில் இணைஞ்சு நல்லா சம்பாதிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். உடனே ஹாய்னு மெசேஜ் பண்ணி கேட் காயின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இன்னையிலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ என்னுடைய டவுன்லைனுடைய ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்டேக்கிங்கில் 8,500 காயின் போட்டிருக்காங்க. நம்ம குறைஞ்சபட்சம் 3,000 பண்ணலாம். ஸோ நம்ம எந்தளவுக்கு அதிகமாக காயின் வாங்கி வைக்கிறோமோ அந்தளவுக்கு அதிகமான வருமானங்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக டெய்லி ROS வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து 339 காயின் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஏர்ன் பண்ணது 2,880. கீழே பார்த்தீங்கன்னா இன்கம் வாலெட்டில் 1,502 இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்கம் வாலெட்டில் இருக்கிறத இன்றைக்கி வித்ட்ரால் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 கோடி இருக்கா, அதை டச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம்னாவே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ROS வாலெட் சம்மரின் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டெய்லி இன்கம் வந்துட்டு கிரெடிட் ஆகிறது எல்லாமே இங்கே ஒவ்வொன்றா எல்லாமே காமிக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேக்கிங் பண்ணுறதுனால அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி தேதிக்கு நிறையா ஸ்டேக்கிங் அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, இதை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க. இப்போ நம்ம வித்ட்ரால் பண்ணுறதுக்கு ஸ்டேக்கிங் கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்கம் வாலெட் வித்ட்ரால் ROS வித்ட்ரால் இருக்கா, இப்போ நம்ம இன்கம் வாலெட்டில் இருக்கிறத தான் நம்ம வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ டோட்டலாக சம்பாதிச்சது 2,502. அதில் வந்து 1,000 காயின் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டேக் பண்ணிட்டாங்க, மிச்சம் 1,502 இருக்கா. அதை தான் நம்ம முழுசாக வந்து வித்ட்ரால் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு உங்களுக்காக 500 காயின் வித்ட்ரால் பண்ணி இன்றைக்கி ப்ரூஃப்காக பண்ண போகிறோம். ஏன்னா காயினோட ரேட் வந்து பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கும் அதிகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் 500 காயின் மட்டும் இப்போ வித்ட்ரால் பண்ணி காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா வாலெட் அட்ரஸ் கேட்டிருக்கு. ஸோ அதை வந்து சரியாக கொடுக்கணுங்கிறத போட்டிருக்கு. 2% டெடக்ஷன் வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கு பிடிப்போம் அப்படிங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே வாலெட் அட்ரஸ் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா, ஸோ நம்ம கெய்ராவில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஓன் எக்ஸ்சேஞ்சு, ஸோ கெய்ட் காயினுக்கு ஓன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அவங்க ஆப்பே வச்சுருக்காங்க கெய்ராவுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆப்பு. ஸோ எல்லாமே நம்ம சுலபமாக இதில் வந்து செஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்துட்ருக்கிறது எக்ஸ்சேஞ்சோடைய ஆப்பு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம INR பேலன்ஸ் இதில் வந்து 92 பைசா தான் இருக்குது. இப்போ நம்ம கீழே வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வாலெட் பேலன்ஸில் 92 பைசா தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபியாட்டுன்னு இருக்கிறத நம்ம கிரிப்டோ அப்படிங்கிறதுக்கு மாற்றிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 80 அமௌண்ட் இருக்குது, அதை கொடுத்தவொடனே நம்ம கெய்ட் மட்டும் காமிக்குது. கெய்ட்டில் வந்து நான் 99 காயின் எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கெய்ட் ஆப்லேருந்து கெய்ரா எக்ஸ்சேஞ்சுக்கு காயின் கொண்டு வர போகிறோம். அப்போது நம்ம எக்ஸ்சேஞ்சு கொண்டு வரதுனால டெபாசிட் தானே பண்ண போகிறோம். அதனால் கெய்ட் காயின் டெபாசிட் அட்ரஸை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போது இந்த அட்ரஸை தான் இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் இமெயிலுக்கு OTP அனுப்பியிருப்பாங்க, அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரெண்டையும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதை ரெண்டையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் தி வித்ட்ரால் வந்து கொடுத்துடலாம்.
இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு, நம்ம வித்ட்ரால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் 1002 தான் காமிக்குதா. இப்போ டேஷ்போர்ட்லேயும் பார்க்கலாம், ரொம்பவும் சிம்பிளான ப்ரொசீஜர் கேட் காயினில் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் வாலெட்டில் 1502 இருந்துச்சா, அப்போ 1002 மாறிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆப்பில் போய் பார்க்கலாமா, நம்ம கெய்ரா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தாச்சா. இப்போ வாலெட்டை டச் பண்ணிக்கலாம், திரும்ப வந்து கிரிப்டோ நம்ம Hide0 அக்கௌண்ட் வந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெய்ட்டில் 589 இருக்குது, ஆல்ரெடி 99 இருந்துச்சு. நம்ம 500 காயின் வித்ட்ரால் பண்ணோம், நமக்கு 498 காயின் வந்துருச்சு. ஸோ அதனால தான் இப்போ டோட்டலாக 589 காயின் வந்து இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு காயின் வந்துருச்சு, இப்போ இதை நம்ம விற்க போகலாமா. ட்ரேடுங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே, அதை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா INR இருக்கங்கிறத செக் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா இப்போ கெயிட் காயினை INR தான் மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாலெட்டில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது INR அப்படிங்கிறத ஹோமில் போயிட்டு பார்த்தோம்னா 92 பைசா இருக்கா. இப்போ ட்ரேடு போயிட்டு கெயிட்டை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா செல்லுங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 589 காயின் வந்து இருக்குது, சரிங்களா. இப்போது ஆர்டர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கரண்ட் ரேட்டு 2.49 பைசா, ஸோ அதை கொடுத்தோம்னா நமக்கு செல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அங்கேனா கெயிட் காயினுடைய அமௌண்ட் வந்து அங்கே போடணும். இப்போ நான் ஒரு 500 காயின்கிறத நான் இங்கே போட்டேன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 0.2% வந்து பிடிப்பாங்க. டிடிஎஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து கட்டுறோம். ஸோ கிரிப்டோவில் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம 1% டிடிஎஸ் வந்து கட்டுறோம். அதனால் இது வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் பெற்றது தான், சரிங்களா. ஸோ இப்போது இந்தியாவில் தான் அதிகப்படியான கிரிப்டோ ஓனர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவும் எளிமையான முறையில் இதை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2.49 பைசாவுக்கு இந்த காயின் வந்து சேல் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து இந்த காயினை 1.50 பைசாவுக்கு தான் வாங்கினேன், இப்போ நான் சேல் பண்ணுறது 2.50 பைசா. ஸோ எனக்கு டபுளான ஒரு ப்ராஃபிட் தான் வந்து கொடுக்குது. இப்போ சேல் வந்து நான் கொடுக்குறேன், நமக்கு சேல் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே போயிட்டு நம்மளுடைய வாலெட்டை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அவைலபிள் பேலன்ஸ் அங்கே போட்டிருந்துச்சு இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ 92 பைசா தான் இருந்துச்சு, இப்போது 1235.52 ரூபா இருக்குது. அடுத்து மூணாவது ஸ்டெப் ரொம்ப சிம்பிள், வித்ட்ரால் அப்படின்னு இருக்கா, அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட இமெயில் ஐடிக்கு OTP சென்ட் ஆயிருக்கும், அதை எடுத்து இங்கே போடணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ OTP வந்து வெரிஃபை ஆகிட்டுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம SMS நம்ம மொபைல் நம்பருக்கு OTP வந்து ரிசீவ் ஆகும், அதையும் வந்து இதில் எடுத்து போகணும். ஸோ ரொம்பவும் செக்யூரிட்டியாக வந்துட்டு இதில் வந்துட்டு எல்லாமே இருக்குது, ரொம்பவும் சேஃபான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஏன்னா OTP வந்துருச்சு, அதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டு பாஸ்வேர்டு, நம்ம செலக்ட் பண்ண ஃபண்டு பாஸ்வேர்டை தான் நாங்கள் போடணும். ஸோ ரொம்பவும் வந்து செக்யூரிட்டி, மூணு வெரிஃபிகேஷன் வந்து கிராஸ் பண்ணணும் நம்ம. ஸோ நம்ம ஃபண்டு பாஸ்வேர்டு வெரிஃபை ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் நோட் வந்து வித்ட்ரால் வில் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 24 to 40 hours. பேமெண்ட் வந்துட்டு நமக்கு பேங்க் ஹாலிடேஸில் வந்துட்டு ரிசீவ் ஆகாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. INR வித்ட்ரால் வந்து 7 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ளே நமக்கு ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆன உடனே நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன், சரிங்களா. இப்போ வந்து அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கு. வாலெட்டில் 1235 இருந்துச்சு இல்லையா, இப்போ நம்ம அப்படியே வித்ட்ரால் பண்ணி பார்க்கலாம், 1235. ஸோ அடுத்தது பேங்க்குன்னு இருக்குது, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒயிட்டாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, அதை டச் பண்ணிக்கலாம். அதை டச் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா நம்ம KYC-லாம் வெரிஃபை பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடு எல்லாமே வந்து காமிக்குது. அடுத்து என் நோட்ஸில் ஜஸ்ட்டு என்னுடைய நேமை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ரால் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு, வித்ட்ரால் வந்து 7 to 14 working days ரிசீவ் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவு ஒரு எளிமையாக ஒரு கிரிப்டோ கரன்சியை நம்ம நம்மளுடைய வாலெட்லேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றி எக்ஸ்சேஞ்சிலேருந்து வித்ட்ரால் பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தோம்னா ரிமைனிங்
52 பைசா தான் இருக்கு, சரிங்களா? விட்ராலில் போயிட்டு உக்காந்துருச்சு. ஸோ வேற லெவலில் இருக்கா. ஸோ நம்ம நான் ஒர்க்கிங்காகவும் சம்பாதிக்கலாம், ஒர்க்கிங் பண்ணியும் சம்பாதிக்கலாம். அதுக்கான எல்லா வாய்ப்புமே இந்த கெயிட் காயினில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.